இந்த முசுட்டு வாத்தியாரை சிரிக்க வைக்க முடியுமா? யாராலாவது என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அவர் சிரிக்க வேண்டும், அதுதான் முக்கியம். ஒரு கணம் போதும், சிறு புன்னகை. அப்படி யாராவது அவரை சிரிக்க வைத்தால் மாலை பள்ளி முடிந்து வீடு திரும்பும் போது என்ன கேட்டாலும் வாங்கித்தரப்படும். சக மாணவன் ஆண்ணால் சொன்னதும் ஜெய் சுறுசுறுப்பானான். நீ நிஜமாகத்தான் சொல்கிறாயா? என்ன கேட்டாலும் வாங்கி தருவாயா? சந்தேகமே வேண்டாம், என்ன கேட்டாலும். எனக்கு 2 கப் ஐஸ்கிரீம் வாங்கி தருவாயா? நிச்சயமாக. அப்படியானால் அவரை இன்று சிரிக்க வைக்கிறேன், பார்ப்போம் என்றான் ஆர்னால்ட். வாய்ப்பே இல்லை என்றார்கள் வகுப்பில் இருந்த 38 பேரும். அவர்களுக்கு தம் வகுப்பாசிரியர் மீது அபார நம்பிக்கை இருந்தது. அவர் சிரிக்க தெரியாத நபர், சிறு புன்னகையும் பழகாதவர், வெறும் கடுகடு. எப்போதும் கடுகடு. வகுப்பில் ஏதாவது சந்தேகம் கேட்டால் கூட பொறுமையாக பதில் சொல்ல முடியாதவர். அட, ஏதாவது சொல்லுக்கு அர்த்தம் கேட்டால் கூடவா ஒருத்தர் மூஞ்சி காட்டுவார்? ஐயா, நியூக்ளியஸ் என்றால் என்ன? ரெஃபர் டு த டிக்ஷனரி அண்ட் கம் டு மை ரூம். ஐயா, குவாண்டம் என்றால் என்ன? ரெஃபர் டு த டிக்ஷனரி அண்ட் கம் டு மை ரூம். சரி, போகிறது. ஆர்கன் என்ற சொல்லுக்காவது பொருள் சொல்லுங்கள். ரெஃபர் டு த டிக்ஷனரி அண்ட் கம் டு மை ரூம். வகுப்பில் அத்தனை பேரும் பாடப்புத்தகம் இல்லாவிட்டாலும் டிக்ஷனரி வைத்திருக்க வேண்டியிருந்தது. முசுடு வாத்தியார் இயற்பியல், வேதியியல், உயிரியல் அனைத்துக்கும் இவரைவா வந்து தொலைக்க வேண்டும். யாருக்கும் அவரை பிடிக்கவில்லை, மனமாற வெறுத்தார்கள். ஆளுக்கு ஒரு பட்டப்பெயர் வைத்து கேலி செய்தார்கள். பாத்ரூம் சுவர்களில் அவரை பற்றி ஜோக் எழுதி சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் ஜெய் தீர்மானமாக சொன்னான், அவரை சிரிக்க வைக்க முடியும். அவரை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் யாரை வேண்டுமானாலும் சிரிக்க வைக்க முடியும். சிரிக்க தெரியாதவர், சிரிக்க முடியாதவர் என்று யாரும் இல்லை. வேறுமிதமாகவும் சொல்லலாம், என்னால் யாரை வேண்டுமானாலும் சிரிக்க வைக்க முடியும். பார்க்கலாம் என்று நண்பர்கள் சொன்னார்கள். அன்று மதிய உணவு இடைவெளிக்கு பிறகு வகுப்பாசிரியர் வர கொஞ்சம் தாமதமாகி போனது. மாணவர்கள் மத்தியில் சலசலவென்று அரட்டை எழுந்து வகுப்பை ஆக்கிரமித்து கதவை தாண்டி வெளியே வரண்டாவுக்கு சத்தம் போனது. சிறிது நேரத்தில் சத்தம் பெரிதானது. சிரிப்பு, கேலி, கிண்டல், சண்டை, குற்றம் சாட்டல் எல்லாம் கலந்த ஏகாந்த சத்தம். தற்செயலாக அந்த பக்கம் வந்த பள்ளிக்கூட பிரின்சிபாலுக்கு கோபம் வந்துவிட்டது. என்ன பிள்ளைகள் இவர்கள்? அவர் வேகமாக கதவை தள்ளிக்கொண்டு வகுப்புக்குள் நுழைந்தார். சைலன்ஸ், என்ன நடக்கிறது இங்கே? யார் உங்கள் ஆசிரியர்? ஜே சற்றும் தயங்காமல் பதில் சொன்னான். ரெஃபர் டு த டிக்ஷனரி அண்ட் கம் டு மை ரூம். அதற்குள் மிஸ்டர் சிடுமூஞ்சி வந்துவிட்டார். பிரின்சிபலை இடித்து தள்ளிக்கொண்டு வேகமாக அவர் உள்ளே நுழைய அதற்குள் அந்த வரியின் பொருள் முழுமையாக மூளைக்குள் இறங்கி பிரின்சிபாலை வெடித்து சிரித்து விட்டார். மாணவர்களும் சேர்ந்து சிரிக்க வேறு வழியில்லாமல் கடுவன் பூனை அசட்டச் சிரிப்பு சிரிக்க வேண்டியதானது. ஜே அன்றைக்கு வாங்கிய 2 கப் ஐஸ்கிரீம் அவனது நகைச்சுவை உணர்ச்சிக்கு கிடைத்த முதல் மாபெரும் சன்மானம். பின்னாளில் ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் தனது சளைக்காத நகைச்சுவை உணர்வினால் கட்டி போட்டு த டுனைட் ஷோ வித் ஜெய் லெனோ எனும் ஒரே நிகழ்ச்சியின் மூலம் உலக புகழையும் $32 மில்லியன் சொத்தையும் அடைய முடிந்ததெல்லாம் அவரை பொறுத்தவரை சர்வசாதாரணமான விஷயம். மனிதர்கள் அத்தனை பேரும் சிரிக்க தயாராக இருக்கிறார்கள். ஒருமுறை நாம் அவர்களை மனசு விட்டு சிரிக்க வைத்து விட்டால் நமக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆயுள் சந்தா ரசிகராகி விடுவார்கள். சிரிக்க வைப்பது மாதிரி புனிதமான காரியம் வேறில்லை என்பார் ஜே. அவரது தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அடித்தட்டு குடிமகன்கள் முதல் அமெரிக்க அதிபர் வரை அத்தனை பேரும் ரசிகர்கள். யாராவது ஒரு விஐபியை கூப்பிட்டு உட்கார வைத்து கதை பேசி 4 கேள்வி கேட்டு வணக்கம் கூறி விடைபெறும் நிகழ்ச்சி அல்ல அவருடையது. ஒரு வல்லுநரிடம் வாங்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் முழுமையாக வெளிக்கொண்டு வருவது ஒரு புறம். ஒரு பேட்டியை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கிற எண்ணமே ரசிகர்களுக்கு வராத வகையில் ஒரு நகைச்சுவை திரைப்படம் பார்க்கிற உணர்வை உண்டாக்கி விடுவது இன்னொரு புறம். எங்கிருந்து உனக்கு இந்த திறமை வந்தது ஜே என்று வியப்புடன் கேட்டார் அவரது அம்மா கேத்ரின். தன்னால் சின்ன வயது சரியாக படிக்க முடியாமல் போய்விட்டது என்ற ஆற்றாமையால் தன் மகன் படிப்புக்காக அத்தனை மெனக்கட்டவர் அவர். ஆனால் வகுப்பில், வெளியில், படிப்பில், பரீட்சைகளில் அவன் ஜோக்கடித்தே பெயர் பெறுகிறானே தவிர படித்து பாஸ் பண்ணுகிற வழியில் வருவானா மாட்டானா என்கிற கவலை அவருக்கு எப்போதும் இருந்தது. அவரது கவலை நியாயமானதான் என்று ஜே ஒரு கட்டத்தில் நிரூபித்தார். பள்ளி இறுதி வகுப்பில் டிராப் அவுட். பின்னாளில் அம்மாவுக்காக திரும்பவும் படித்து டிகிரி மாதிரி என்னவோ ஒன்றை வாங்கி கொடுத்து விட்டார் என்றாலும் ஜேவின் ஆர்வம் படிப்பின் மீது இருந்ததில்லை. எப்போதும் அவர் மனிதர்களை படிக்க மட்டுமே விரும்பினார். அறிவியல், வரலாறு, அரசியல், மானுடவியல், மதங்கள் என்று பல தளங்களில் அவர் பாடப்புத்தகங்கள் தராத விஷயங்களை தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருந்தார். அதனாலேயே பரீட்சைகளும் பட்டங்களும் அவருக்கு ஒரு பொருட்டில்லாமல் போய்விட்டது. ஒரு டிவி காம்பியராக தனது வாழ்க்கை அமையும் என்று அவர் நினைத்திருக்கவில்லை. மேடை நாடகங்கள் எழுதலாம் என்றுதான் முதலில் நினைத்தார். ஆனால் மக்களை நேரடியாக சென்றடைய மேடை நாடகங்களை விட டிவி நல்ல சாதனம் என்று அவருக்கு புரிந்துவிட்டது. இயல்பான, அனாயசமான நகைச்சுவை உணர்வு, பல்வேறு துறைகளில் அவர் வளர்த்து கொண்ட ஆழமான அறிவு, தடங்களற்ற பேச்சாற்றல், எப்போதும் புத்துணர்ச்சியுடன் இருப்பது போதும், உலகை ஜெயித்து விடலாம்.
1992 ஜே லெனோ ஷோ ஆரம்பமானது. 2004 ஒருமுறை டிவி நிறுவனம் கான்ட்ராக்டை நீட்டித்தது. இன்றைக்கு வரை ஜேவின் கொடி ஜே ஜேவி என்று பறக்கிறது. திரைப்பட நட்சத்திரங்களுக்கு உள்ள அளவுக்கு அவருக்கு அமெரிக்காவில் ரசிகர்கள் உண்டு. வயது பேதமற்ற ரசிகர்கள் ஜே இன்றைக்கு என்ன சொல்லி சிரிக்க வைப்பார் என்று பார்த்த காலம் போய் அவரை கண்டதுமே சிரிக்க தொடங்கிவிடும் ரசிகர்கள். நகைச்சுவை உணர்ச்சி ஒன்று இருந்தால் போதும் உலகை ஜெயிக்கலாம் என்பது ஜே லெனோ என்கிற ஜேம்ஸ் டக்ளஸ் மூரின் சித்தாந்தம். ஜெயித்து காட்டியவர் அவர்.